ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பார்க்க அதில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் உள்ள இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்னரில் மூணு ஸ்லாஷ் மறைக்க கொடுத்துருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மர்க்கே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹெல்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண முடியாது. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஆப்ஷனாக ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹெல்ப் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மர்க்கே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட கார்னரில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்லாஷ் மார்க் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவர்லி டீஆக்டிவேட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெலீட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா அக்சஸ் யுவர் டேட்டா ஆன் இன்ஸ்டாகிராம்னு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் செகண்ட் உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நோட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்புன்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டெலீட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலீட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜுக்குள்ளே கொண்டே விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மர்க்கே பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் ஹெல்ப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நாலாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரௌசர் ஹெல்ப்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா instgram.com ஃப்ரம் ஏ மொபைல் ப்ரௌசர்னு இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக டெலீட் யுவர் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில், அந்த டெலீட் யுவர் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரிக்கு ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க டெலீட் யுவர் அக்கௌண்ட்னு. கீழே பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன ரீசன்காண்டி இந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறீங்கன்னு. வை டு வாண்ட் டெலீட்னு கொடுத்து உங்கள் ஐடியோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக ஒரு சில ரீசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏ செகண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ரீசன் செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ரீசன் கண்டிப்பாக சூஸ் பண்ணியாகணும். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் உங்கள் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லெட்டர் தப்பாக என்டர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. நீங்கள் உங்கள் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னு நீங்கள் மாற்றி என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்தா போதும், உங்களோட ஐடியை பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலீட் அக்கௌண்ட்டு கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து கழித்து தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை அவங்க ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, December 5, 2022 அன்னைக்கு இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணுவோம் பெர்மனெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களே பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1 மந்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், உங்களுடைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர்னு காட்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.